हेलो स्टूडेंट्स नम्म इंद क्लास ले एन्ना पाक्कलाना एक्सरसाइज 3.2 पाक्कलाम सो एक्सरसाइज 3.2 सो इदुल एन्नन्नु पाथीना डिविशन ना सो नम्म रेंडु अलजिब्रिक एक्सप्रेशनै एप्डी डिवाइड पण्ण पोरोम सो अदान नम्म इदुल पार्क्क पोरोम सो फॉर एग्जांपल नम्म बुक्ल इरुक्क समय ओन्नु एडुत्तु पोट्टुक्कलाम पारुंगा सो एग्जांपलुक्कु पारुंगा नम्म ओरु सम पोडुरोम 10 into p power 4 by 2 into p power 3 இருக்கு சோ இது வந்து டிவைட் பண்ண சொல்லிருக்காங்க இந்த ரெண்டும் சோ இது எப்படி டிவைட் பண்ணுவோம்னு பாருங்க சோ 10 in 10 இந்த p power 4 னா என்ன அர்த்தம் p ய வந்து 4 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணனும்னு அர்த்தம் சோ p into p into p into p p power 4 4 னா p ய வந்து 4 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணனும்னா 4 டைம்ஸ் போட்டா 1 2 3 4 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டேன் டிவைடட் பை 2 கீழ 2 இருக்கு அந்த 2 போட்டாச்சு p பவர் 3 னா இது 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணனும்னு அர்த்தம் சோ p into p into p இது 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணனும் ஓகேவா அப்படி பாத்தீங்கன்னா இந்த p கேன்சல் ஆயிடும் அதே மாதிரி இந்த p கேன்சல் ஆயிடும் இந்த p யூ இந்த p யூ நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும் கேன்சல் ஆயிடுச்சா சோ நம்ம வேரியபிள் எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு இப்போ இந்த 10 னும் 2 வும் வாங்க சோ 10 னும் 2 வும் நம்ம கேன்சல் பண்ணா 1 2 ஸா 2 5 2 ஸா 10 னு வருமா सो अब पाती बैलेंस पाती फाइव इं पी सो फाइव पी डिवाइड बाय वन इट इज नथिंग बट फाइव पी सो इोड आंसर पुरिंजुदा सो इप्डी नम्म सम पोडुवोम सो नहीं इंदमारी ओवर दरो पी इंटू पी इंटू पी इंदमारी एला एलुदरक बदले नहीं एप्डी एलुदलाना 10 बाय 2 पी पवर 4 सी पी पवर 4 कीले रेंडु बेस सेम इरुका डिविजन ला बेस सेम इरुंदा पवर्स माइनस पण्णलाम सोल्लिरुक्केना அப்ப இந்த p பவர் 3 மேல போச்சுனா -3 னு ஆயிடும் ரெண்டும் பேஸ் சேம் சோ நான் பவர்ஸ் மட்டும் மைனஸ் பண்றேன் அப்ப என்ன ஆகும்னு பாருங்க 1 2 ஸா 2 5 2 ஸா 10 அப்ப 5 p பவர் 4 ல 3 போச்சுனா 1 சோ 5 p பவர் 1 இட் இஸ் நதிங் பட் 5p வந்துரும் ஓகேவா சோ இப்படியும் போடலாம் இது சின்ன நம்பரா இருந்தால் p வந்து 4 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணியாச்சு இதே பெரிய பெரிய நம்பர் தந்திருந்தாங்கன்னா நமக்கு போறது கஷ்டம் சோ அப்ப நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இந்த மாதிரி தான் நம்ம டிவைட் பண்ண போறோம் सो इप्पा पारेंगा एक्सरसाइज 3.2 ला फर्स्ट सम एनन पतिंगा फिलप्स दान तंदिरुकांगा सो इदे एप्डी पन्रदुन पारेंगा फर्स्ट ला फर्स्ट सम एननना 18m पावर 4 इंगे डैश तंदिरुकांगा डिवाइडेड बाय 2m क्यूब n क्यूब तंदिरुकांगा इक्वल टू डैश mn पावर 5 तंदिरुकांगा ஓகேவா சோ நமக்கு இந்த இடத்துல ஒரு டாஷ் இருக்கு இங்க ஒரு டாஷ் இருக்கு ஓகேவா சோ பாருங்க இந்த 2 உ 18 உ நம்ம டிவைட் பண்ண என்ன ஆகும் 1 2 ஸா 2 9 2 ஸா 18 ஓகேவா சோ இந்த இடத்துல நமக்கு இது இது கேன்சல் பண்ணா 9 வந்துருச்சு அதே மாதிரி நம்ம m பவர் 4 m பவர் 3 இது ரெண்டும் நம்ம டிவைட் பண்ணா நமக்கு என்ன ஒரு பேஸ் சேமா இருக்கனால நான் பவரை மைனஸ் பண்ணிக்க போறேன் அப்ப 4 ல 3 போயிச்சே m பவர் 1 இருக்குமா இங்க m பவர் 1 இருக்கா இங்க இது ரெண்டும் கேன்சல் பண்ணா 9 சோ அந்த 9 இங்க போட்டுக்கோங்க m பவர் 1 இருக்கு இங்க பாத்தீங்கன்னா n பவர் 5 இருக்கு சோ இந்த நம்ம இந்த இடத்துல என்ன வரும் நம்ம கண்டுபிடிக்கணும் இங்க n கியூப் இருக்கு இங்க என்ன போட்டா நமக்கு n பவர் 5 வரும் n பவர் 8 போட்டா தான் நமக்கு n பவர் 5 வரும் எப்படின்னு கேக்குறீங்களா சோ இங்க ரெண்டு பேஸ் நமக்கு சேமா இருக்கா சோ n n சேமா இருக்கு டிவிஷன் போது நம்ம பவர்ஸ் மைனஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்கேன் अब एट इत थ्री पेजा नम्बर एन पवर फाइव वो ओकेवा अब नयन एम पवर वन एम पवर फाइव वो ओकेवा सो इतना नम्बर आंसर अदमारी नेक्स्ट सम सेकंड सम पारें सेकंड सम पाती एल पवर फोर एम पवर फाइव एन पवर कटर सो एन पवर इतना वो कटर डिवाइडेड बाय टू एल m m பவர்ல இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க n பவர் 6 is equal to இதனோட ஆன்சர் என்னவா l cube m square n divided by கீழ இங்க ஒரு டாஷ் இங்க இங்க ஒரு ஃபில்லப்ஸ் கேட்டிருக்காங்க சோ இதையும் நம்ம ஃபில் பண்ணனும் சோ இப்போ பாருங்க இங்க மேலே நமக்கு கான்ஸ்டன்ட் டம் ஏதாச்சும் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டே இல்ல எல்லா வேரியபிள் தான் இருக்கு l m n ன எல்லா வேரியபிள் தான் இருக்கு கீழ மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரே கான்ஸ்டன்ட் டம் இருக்கு ஓகேவா சோ அந்த கான்ஸ்டன்ட் டம் நமக்கு இந்த இடத்துல வந்துரும் கீழ சரியா மேல கேன்சல் பண்றது ஒண்ணுமே இல்ல வெறும் கான்ஸ்டன்ட் இருக்குனால அது அப்படியே இங்க வந்துரும் இப்போ பாருங்க சோ ஃபர்ஸ்ட் l u l எடுத்துக்கோங்க l l பேஸ் சேமா இருக்கு சோ இதனோட பவர் 1 இது மேல போச்சுனா -1 ஆயிடும் சோ l பவர் 3 னு வந்துருச்சு
நெக்ஸ்ட் பாருங்க இங்க m m பவர் 5 இருக்கு ஆனா இங்க என்ன வரும்னு தெரியாது இங்க ஆன்சர்ல என்ன தந்திருக்காங்க m ஸ்கொயர் சோ இங்க என்ன நம்பர் போட்டா இங்க n ஸ்கொயர் வரும்னு பாருங்க இங்க 3 போடலாமா சோ 3 போட்டா m m உம் பேஸ் சேம் அந்த பவரை மைனஸ் பண்ணிக்கலாம் அப்ப 5 ல 3 போயிச்சா உங்களுக்கு m ஸ்கொயர் வந்துரும் ஓகேவா அந்த m ஸ்கொயர் தான் அதே மாதிரி இங்க வெறு n இருக்கு இங்க n பவர் 6 இருக்கு சோ இங்க என்ன நம்பர் போட்டா நமக்கு இங்க வெறு n வரும்னு பாருங்க 7 போடலாமா சோ n பவர் 7 இங்க n பவர் 6 இருக்கு சோ இந்த 6 வந்து பேஸ் சேமா இருக்கனால இந்த பவர் மேல போச்சுனா நமக்கு -6 ஆயிடும் அப்ப 7 ல 6 போயிச்சுனா 1 ஆகுமா அப்ப n பவர் 1 அப்ப n பவர் 1 இஸ் நதிங் பட் n னு வரும் ஓகேவா அப்ப கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது வெறு 2 மட்டும் தான் இருக்கும் நமக்கு இங்க 2 இங்க 7 இங்க 3 ஓகேவா சோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் சோ அதே மாதிரி தான் थर्ड சம் பாருங்க இதுல थर्ड சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா 42 a பவர் 4 b பவர் 5 இங்க ஒரு ஆன்சர் வருமா சோ இது என்னன்னு கேட்டுகாங்க டிவைடட் பை 6a பவர் 4 b ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க ஒரு ஆன்சர் வருமா b இங்க ஒரு ஆன்சர் வருமா பவர்ல இங்க ஒரு c ஸ்கொயர் இருக்கு சோ இங்க பிராக்கெட் போட்டுக்கல ஆன்சர் வருமா இந்த இடத்துல ஓகேவா சோ அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணனும் சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா முன்னாடி கான்ஸ்டன்ட் டம் தான் வரும் சோ இது நம்ம கேன்சல் பண்ணா என்ன ஆகும் 16 76 42 சோ இதும் கேன்சல் பண்ணா 7 வந்துச்சு அந்த 7 நான் இங்க போட்டுக்கறேன் ஓகேவா சோ a பவர் 4 a பவர் 4 எனக்கு கேன்சல் ஆயிடும் இங்க பாருங்க b பவர் 2 இருக்கு இங்க b பவர் 5 இருக்கு சோ பேஸ் சேமா இருக்கும்போது நான் பவர் மைனஸ் பண்ணிக்கலாம் அப்ப 5 ல 2 போயிச்சுனா என்ன வந்துரும் 3 அப்ப b பவர் 3 வருமா சோ இந்த இடத்துல b பவர் 3 வரும் இங்க பாருங்க c ஸ்கொயர் இருக்கு கீழ பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கொயர் c டம்மே இல்ல அதனால நீங்க என்ன போட்டுக்கலாம் அப்படியே c ஸ்கொயர் போட்டுக்கலாம் அப்ப என்ன ஆயிரும் b பவர் 3 c ஸ்கொயர் வந்துருச்சு சோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஓகேவா சோ இதோட நம்ம थर्ड சப்டிவிஷன் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் சம் ஓவர் சோ செகண்ட் சம் பாத்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எப்படி பண்றதுன்னு பாருங்க சோ இதல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க 8x³y / 4x² = 2xy தந்திருக்காங்க சோ இதுல இந்த தந்திருக்க गिवन சம் வந்து ட்ரூவா கரெக்ட்டா ஆன்சர் வந்திருக்கா இல்ல தப்பா ஆன்சர் வந்திருக்கா நம்ம தான் செக் பண்ணனும் சோ எப்படி செக் பண்றதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் இத டிவைட் தான் பண்ண சொல்லிருக்காங்க சோ என்ன பண்ணனும் 8x³y / 4x² இருக்கா சோ இது டிவைட் பண்ணுங்க 1 2 4 2 4 8 அதே மாதிரி இங்க x பவர் 3 இருக்கு இங்க x பவர் 2 இருக்கு சோ நமக்கு பேஸ் சேமா சோ அப்ப என்ன ஆகும் பேஸ் சேம்னா பவர் மைனஸ் பண்ணிக்கலாம் 3 ல 2 போயிச்சுனா 1 அப்ப x பவர் 1 ஆயிரும் அந்த x இந்த y ஓகேவா சோ இது ரெண்டும் டிவைட் பண்ணா எனக்கு 2xy வந்துருச்சு சோ இங்க 2xy தான வந்திருக்கு அப்ப இது என்னது ட்ரூ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரூ ஓகேவா செகண்ட் ஒன் பாருங்க செகண்ட் ஒன் என்ன 27y³/3y தந்திருக்காங்க சோ இது பைனாலும் நம்ம டிவைட் பண்ணனும் தான் அர்த்தம் சோ 27y³/3y சோ இந்த சம் வராது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு சம் தான் கேட்டிருக்காங்க சரியா இது ரெண்டும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதுல இருந்து உங்களுக்கு டிவிஷன் இது வந்து வேற சரியா இப்போ செகண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல செகண்ட் சம் போடுறேன் இந்த செகண்ட் சப் டிவிஷன் பாத்தீங்கன்னா 7ab³/4ab = 2b² சோ இது ரெண்டும் நம்ம டிவைட் பண்ணா உங்களுக்கு 2b² ஆன்சர் வருதான்னு கேட்டிருக்காங்க சோ நம்ம டிவைட் பண்ணி பாப்போமா 7ab³/4ab சோ 7 ஏ 4 ஏ நம்ம எந்த டேபிள்லாலயுமே கேன்சல் பண்ண முடியாது 7ங்கிறது நமக்கு ஒரு பிரைம் நம்பர் 7 டேபிள்ல மட்டும் தான் வரும் 1 டேபிள்ல வரும் ஓகேவா சோ இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆகாது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த a கேன்சல் ஆயிடும் அப்ப இங்க b பவர் 1 இருக்கு இங்க b பவர் 3 இருக்கு சோ பேஸ் சேம் பவரை மைனஸ் பண்ணா b ஸ்கொயர் வரும் சோ என்ன ஆகும் முன்னாடி ஒரு 7/4 இருக்கா 7/4 b ஸ்கொயர் வருது அன்னைக்கு என்ன தந்திருக்காங்க 2b² தந்திருக்காங்க சோ ஆன்சர் ராங்கா சோ இது என்னது நமக்கு ஃபால்ஸ் சோ இதுனோட ஆன்சர் ஃபால்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் செகண்ட் சம்க்கு ஃபால்ஸ் நீ நெக்ஸ்ட் 3rd பாருங்க இதே 3rd சம் பாத்தீங்கன்னா டிவைட் பண்ண சொல்லி தந்திருக்காங்க அதுல தான் ஃபர்ஸ்ட் சம் என்னது 27y³/3y சோ பைனால நாம என்ன பண்ணனும் டிவைட் தான் பண்ணனும் அப்ப 27y³/3y னு வருமா சோ 27
3 நம்ம 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் 1 3 ஜா 3 9 3 ஜா 27 அப்ப என்ன ஆயிரும் 9 இங்க y பவர் 1 சோ டிவிஷன்ல இருக்கும்போது பேஸ் சேமா இருந்தா பவரை மைனஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்கேனா சோ பேஸ் சேமா இருக்கு இங்க பவர் 3 இங்க பவர் 1 3 ல 1 போயிச்சா என்ன வந்துரும் 2 வந்துருமா அப்ப y பவர் 2 ஓகேவா சோ இதா இதனோட ஆன்சர் சோ இதுல செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க என்ன தந்திருக்காங்க x கியூப் y ஸ்கொயர் பை x ஸ்கொயர் y ன்னு தந்திருக்காங்களா சோ இது அதே மாதிரி தான் நம்ம டிவைட் பண்ணனும் சோ இங்க என்ன இருக்கு x கியூப் y ஸ்கொயர் டிவைடட் பை இங்க என்ன இருக்கு x ஸ்கொயர் y ன்னு இருக்கா சோ இது டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னு பாருங்க இங்க x பவர் 3 இருக்கு இங்க x பவர் 2 இருக்கு சோ நம்ம டிவிஷன்ல பேஸ் சேமா இருந்தா பவரை மைனஸ் பண்ணிக்கலாம் அப்ப 3 ல 2 போயிச்சா என்ன வந்துரும் x பவர் 1 னு வந்துரும் அதே மாதிரி இங்க y பவர் 2 இங்க y பவர் 1 இருக்கு பேஸ் சேமா இருக்கனால நான் பவரை மைனஸ் பண்ணிக்கிறேன் 2 ல 1 போயிச்சா 1 தா வரும் அப்ப y பவர் 1 சோ இது எப்படி எழுதிக்கலாம் x y னு எழுதிக்கலாம் ஓகேவா சோ இதோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் இதுலயே 3rd சப்டிவிஷன் பாருங்க 3rd சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா 45 x கியூப் y பவர் 2 z பவர் 4 பை மைனஸ் 15 xyz ன்னு இருக்கா சோ இது ரெண்டும் நான் டிவைட் பண்ண போறேன் பாருங்க 45 x கியூப் y பவர் 2 z பவர் 4 டிவைடட் பை மைனஸ் இருக்கா சோ அந்த மைனஸ் மேல போட்டுக்கோங்க 15xyz சோ இப்போ இது எப்படி டிவைட் பண்றதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் நான் இந்த கான்ஸ்டன்ட் டம் எடுத்துக்கறேன் இது ரெண்டும் நான் எடுத்து கேன்சல் பண்ண போறேன் சோ இது ரெண்டும் 3 டேபிள்ல நமக்கு போகும் 5 டேபிள்லயும் போகும் சோ 5 டேபிள்ல போட்டா நமக்கு என்ன வரும் 35 ஆர் 15 95 ஆர் 45 இது अगेन 3 டேபிள்ல போகுமா 13 ஆர் 3 33 ஆர் 9 சோ இது நான் ரெண்டும் கான்ஸ்டன்ட் டம் ரெண்டும் கேன்சல் பண்ணி வெச்சிட்ட அப்ப இங்க ஒரு மைனஸ் இருக்கு கேன்சல் பண்ணா நமக்கு 3 வருது சோ இப்போ பாருங்க இந்த வேரியபிள்ஸ்க்கு வாங்க இங்க பவர் 1 இங்கேயும் பவர் 1 இங்கேயும் பவர் 1 மேல ஒண்ணுமே இல்லனா பவர் 1 ன்னு அர்த்தம் சோ x பவர் 3 ல x பவர் 1 இது இதையும் கேன்சல் பண்ணா என்ன ஆயிரும் x பவர் 2 ஆகும் இது மேல போச்சுனா மல்டிப்ளிகேஷன்ல போகும் சோ இது தான் கேன்சல் பண்ணா x பவர் 2 அதே மாதிரி இங்கேயும் பவர் பேஸ் சேமா இருக்கு அப்ப பவர் மைனஸ் பண்ணா y பவர் 1 ஆயிரும் இங்கேயும் z பவர் 1 இங்க z பவர் 4 பேஸ் சேமா இருக்கு பவரை மைனஸ் பண்ணா z பவர் 3 ன்னு ஆயிரும் சோ இது எப்படி எழுதலாம் minus 3 x square y z cube இப்படி எழுதலாமா சோ இது இதனோட ஃபைனல் ஆன்சர் சோ இதுல நெக்ஸ்ட் 4th சம் பாருங்க 4th சம் பாத்தீங்கன்னா 3 xy the whole square by 9 xy சோ இது ரெண்டும் நம்ம டிவைட் பண்ணனும் எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பாருங்க 3xy த ஹோல் ஸ்கொயர் இது அப்படியே இங்கே எழுதிட்டேன் டிவைட் பை இங்கே என்ன இருக்கு 9xy இருக்கு ஸோ இது வந்து ஹோல் ஸ்கொயர் தந்திருக்காங்க ஸோ 3-ஐ ஸ்கொயர் பண்ணணும் எக்ஸை ஸ்கொயர் பண்ணணும் ஒய்யை ஸ்கொயர் பண்ணணும் அப்படி என்ன ஆகும் 3 ஸ்கொயர் 9 வந்துடும் எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை இங்கே என்ன இருக்கு 9xy இருக்கா ஸோ இது இதையும் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன ஆயிரும் 1 ஆயிரும் இங்க x பவர் 2 இங்க x பவர் 1 சோ இது ரெண்டும் நம்ம சால்வ் பண்ணோம்னா x வந்துரும் சோ பேஸ் சேமா இருக்கும்போது பவரை மைனஸ் பண்ணா 2 minus 1 1 சோ x பவர் 1 அதே மாதிரி இங்க பேஸ் சேமா இருக்கும்போது பவரை மைனஸ் பண்ணா 2 ல 1 போயிச்சுனா 1 வருமா அப்ப y பவர் 1 இட் இஸ் நதிங் பட் xy சோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் ஃபார் தி 4th சப்டிவிஷன் 3rd ல 4th சப்டிவிஷன் சோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த சன்ஸ்லாம் ஒன்ஸ் ஆர் பேஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ